Chanakyaa and Tirupur Sri Saraswati Giri Metric High Secondary School presents Art of Parenting Program 12th March 2023 Sunday 5:30 p.m. Entry free and all are welcome. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக சர்வதேச பெண்கள் தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தங்களுடைய துறைகளில் சிறப்பாக பணியாற்றுகின்ற பெண்களை தேர்ந்தெடுத்து 10 நபர்களுக்கு முன்னாள் அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பெயரிலே விருது வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலே இம்மாதிரியான விருது வழங்குகின்ற விழாக்கள் நடைபெற்று வருகிறது. சிறப்பாக பணியாற்றுகின்ற சுயுதவி குழுக்களுடைய தலைவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், மருத்துவர்கள் என்று பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த விருதினை மகளிரணி வழங்கிக் கொண்டிருப்பது. சென்னையிலே கூட இங்கு இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களை சார்ந்த மகளிரணி சார்பாக இன்று மாநில மகளிரணி தலைவர் திருமதி உமாரதி ராஜன் அவர்கள் தலைமையிலே விருது வழங்குகின்ற விழா நடைபெற்றிருக்கிறது. திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி அரசியலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி உத்வேகம் அளித்திருக்கிறது, இந்திய அரசியலில் ஒரு பெண் அரசியல் தலைவராக அவருடைய பங்களிப்பு பங்கேற்பு எப்படியெல்லாம் நம்முடைய நாட்டிற்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த கூட்டங்களிலே நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அதே போல அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் பயிற்சியும் வழங்கக்கூடிய பணியையும் மகளிரணி செய்து வருகிறது. 33% கட்சியிலே இடஒதுக்கீடு இருக்கிறது. அம்மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு தீவிரமான அரசியலில் செயல்படுவதற்குரிய ஊக்கமும் வாய்ப்பும் கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. மகளிரணி சார்பாக அவர்களுக்கு பயிற்சி பட்டறைகள், பேச்சு பயிற்சி, மக்களிடையே திட்டங்களை எப்படி எடுத்து சென்று சேர்ப்பது என்பது குறித்தான பயிற்சி, பொது வாழ்க்கையில் எப்படி தங்கள் அரசியல் பணியிலே ஊக்கத்தோடு செயல்படுவது, உறுதியோடு இருப்பது, தன்னம்பிக்கை எப்படி வளர்த்து கொள்வது என்பதை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக அவர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதிலும் குறிப்பாக கவர்னர் மாதிரியான முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மசோதா அவர்களுக்கு அனுப்பப்பட்டாலும் கையெழுத்திற்கு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்தில் எந்த ஒரு மசோதா அவர்களுடைய எந்த விதமான கேள்விகளுக்கு, அது சட்ட ரீதியான கேள்விகளாக இருக்கலாம், சில சந்தேகங்களாக இருக்கலாம், அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதனால் இதற்கு முன்பாக கூட இம்மாதிரி பல்வேறு மசோதாக்கள் அரசாங்கத்தினுடைய பதிலுக்காக அவர்களுடைய விளக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று புதிதில்லை. இம்மாதிரி அனுப்பப்படுகின்ற பொழுது அரசாங்கமும் வெளிப்படையாக இந்தந்த சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, இதற்கு எங்களுடைய விளக்கம் இப்படி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பாஜக அதிமுக மோதல் தொடர்ச்சியாக வலுத்து வருகிறது. இன்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் நேரடியாக பண்ணிருக்காரு. ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும், பாஜகவுக்கு சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தால் தமிழகத்துல இன்னும் வளராம இருக்கு, திராவிட கட்சிகளை தாண்டி தமிழகத்தால் பாஜகவால் வளர முடியாதுன்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலும் குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து துவங்கி பல்வேறு சமயங்களில் தேர்தல் மட்டுமல்ல ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு பலமான கூட்டணியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் இருக்கிறது, வரக்கூடிய தேர்தலிலும் இந்த கூட்டணி இருக்கும். தேர்தல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தேசிய தலைமையால் எடுக்கப்படக்கூடிய முடிவு. இன்றைய தேதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியபடி கடந்த சில நாட்களாக சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தேசிய தலைமை கவனத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வுகளை கொடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இளைஞரணி அவரோட எடப்பாடியோட கூட எதிர்த்து
அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதை பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இதை விரும்பவில்லை. எங்களுக்கு தேவை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பலமான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருந்தாக வேண்டும். இதன் வாயிலாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்து பிரதமராக பதவியேற்கின்ற திரு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே மந்திரி சபையிலே அதிகமான தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு இந்த கூட்டணியினுடைய பலம் என்பது முக்கியமானது. இந்த நிகழ்வுகள் இரண்டு தரப்பிலும் நடைபெற்று கொண்டிருப்பது. எங்களோட கட்சியில் சேர்ந்தவங்க வெறுமனே போய் சேர்ந்திருந்தா பரவாயில்ல, மாநில தலைவரை பற்றி ஒரு விமர்சனம் செய்திருப்பது நிறைய பேருக்கு வலு வருத்தம் இருக்கு. இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. நான் அதெல்லாம் வந்து அப்படாமல் அப்படின்னு சொல்ல, சில சமயம் இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரி சில சில நேரங்களில் சலசலப்புகள் ஏற்படுவதுண்டு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், தலைவர்கள், பல்லெடுங்காலம் வந்து அரசாங்கத்தை நடத்தியவர்கள், ஒரு நிர்வாகத்திறன் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில சமயம் பொறுமையோடு இந்த விஷயங்களை கையாள வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இளமை துடிப்போடு வேகத்தோடு செயல்படக்கூடிய அன்பு சகோதரர்களும் இருக்காங்க. அதில் ஒரு சில இளைஞரணி சகோதரர்கள் ஒரு உணர்ச்சி வசத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் என்னுடைய கருத்து, கூட்டணி என்பது முழுக்க முழுக்க தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இரண்டாவது, இம்மாதிரியான சம்பவங்களை தேசிய தலைமை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இதற்கான அறிவுரை வரும் என நாங்கள் நம்புகிறோம். ஒரு கட்சியை விட்டு வெளியில போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுது. அவருடைய தாயாரோட மறைவுக்கு கேட்க போயிருக்காரு. எப்படி ஒரு சுகதுக்க நிகழ்வுகள்ல கூட எப்படி அரசியல் பார்க்க முடியும்? தாயார் மறைவுக்கு அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், எங்களோட கூட்டணியில சிறப்பாக பங்காற்றி கொண்டிருந்தவர் அப்படிங்கறத தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோட குடும்பங்களுக்கும் அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் போறது நம்மளோட பழக்கங்க. தமிழனுடைய பண்பாட்டில் அதுவும் ஒன்று. அதுல என்ன அரசியல் இருக்கு தெரியல. அதுதான் சொல்றேங்க, வெளியில போறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க, அது ஒன்றும் பெருசா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் வெளியில வர்றதும் உள்ள போறதும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிறது. ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரசன்ஸும் பாரதிய ஜனதா கட்சியோட பார்ட்டிசிபேஷனும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொன்னது. ஏனென்றால் லேண்ட்ஸ்கேப்பில், பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் பிஜேபி எங்கேன்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு இன்றைக்கு பிஜேபி எங்கே இருக்குன்னா, இன்றைக்கி தினசரி பத்திரிக்கை பாருங்கள், தொலைக்காட்சியை பாருங்கள், பிஜேபி இல்லையா? அதுதான் உங்களோட வாய்ப்பு. ஓவர். புதுசாக கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் மகளிரணி கூட்டத்தில் இந்த சொல்லாடலை பயன்படுத்துறதுன்னா இது எல்லா அரசியலுக்கும் பொருத்தம், எல்லா அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொருத்தம். நான் நிச்சயமாக இப்போ நடந்துக்கிற நிகழ்வை ஒட்டி அதை சொல்லலை. நான் எந்த இடத்துல இந்தியாவில் எந்த மூலையில் பேச போனாலும் என்னுடைய மகளிரணி சகோதரிகளுக்கு நான் சொல்வது, பொறுப்பும் பொறுமையும் சரியான விகிதத்தில் கலந்து வருகின்ற பொழுது அரசியலை நாம் கையாள முடியும். அரசியலில் பல்வேறு சவால்கள் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த சவால்கள் அதிகம். நாங்கள் இந்த சமத்துவத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த பாதை, அரசியல் பாதை பெண்களுக்கு கடினமான ஒன்று. இதில் எங்களுடைய பொறுமை என்பது மிக மிக அவசியம் என்பதை சொல்கிறேன். இதை நீங்கள் வேற ஏதோ நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் பிரச்சனையை தவிர என் பிரச்சனை இல்லை. நன்றி.